குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் டு மை சேனல். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் திரும்பவும் திரும்பவும் ட்ரை பண்ணுறேன். நானுமா நெக்ஸ்ட் ஒரு விலாக், நம்ம சின்ன ஒரு எபிசோட் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆஸ் யூஷுவல் வானிலை வச்சு எண்ணெய் போட்டு கடுக்கு தாளித்து புளிச்சதம் விட்டுருக்கீங்க. நம்ம பொண்ணாக போகிறது இன்றைக்கி என்ன கேட்டால், ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வைகாசி மாதம் 1ஆம் தேதி இடவு ஒன்றும்பாங்க, வைசாக மாதம் வேறு. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்ட்டா, ஒன்று ஃபஸ்ட்டு முதல்ல பண்ணுறது மொதல் சுவா இல்லையா, இன்றைக்கி அதனால் நம்ம சாம்பார் தான் பண்ண போகிறோம். முதல்ல மல்லி, கடலப்பருப்பு, வெந்தயம், மிளகா என் ஸ்டைலில் சாம்பாருக்கு வறுத்து வச்சுருக்கேங்க. அது மயான் ஸ்டைல் தான், இதுதான் இப்படி தாங்கிறது எதுவும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி புளிஜலம் நான் என்ன குவான்டிட்டிக்கு பண்ண போகிறேன்னா அதுக்குரிய புளிஜலம் எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி போட்டு இது கொதிக்க விட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். பருப்பும் தக்காளியும் கேரட்டு, இது நீங்கள் கேரட்டும் தக்காளியும் போட்ட சாம்பார் தான் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல அதுக்குரிய பருப்பை வேக வச்சு சாம்பாருக்கு புளிச்செல்லாம் கரைச்சி வச்சாச்சு, சரிங்களா. ஆல்ரெடி சாம்பாருக்கு வறுத்தும் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற டிஷ்ஷு வந்து பார்த்துங்க, ஒயிட் பூஷணிக்காய். ஜஸ்ட் குக்கரில் வச்சுருக்கீங்க, மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், பாசி பருப்புங்க இது. அது சாம்பாருக்கு சாம்பார் பருப்பு எடுத்தாச்சு இல்லையா, அதானது தோரம் பருப்பு எடுத்தாச்சு இல்லையா. அப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது பாசி பருப்பு தான் கூட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இதை வேக வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். நம்ம வறுத்து வச்சுருந்தேன் சாம்பாருக்கு, வறுத்து வச்சுருந்தேன் தேங்காயமாக, கொஞ்சம் தேங்காயமாக அரைச்சி எடுத்தாச்சு. அந்த விடுதை இப்போ கொதிச்சுட்டு இருக்கு. இந்த புளிச்சரத்தில் விட்டு நம்ம சாம்பாரை எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். நம்ம சாம்பாரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது தேவையான உப்பு சால்ட்டாக ஆட் பண்ணிங்க, நான் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெருங்காய தூள் மட்டும் இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு சாம்பார் கொதி வந்தாச்சுன்னா நம்ம சாம்பார் ஒன் ஆஃப் த டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தா ஒயிட் பூஷணிக்காகவும் பாசிப்பருப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேங்க. இதில் நம்ம எண்ணெய் அரைச்சி விடலாங்கிறத பார்ப்போம். வச்சு இப்போ நான் தாளிக்க போகிறேன், தாளித்து எண்ணெய் வேக வைக்க போகிறேன் பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சு இதில் கடுகு மட்டும் தாளிச்சிருக்கோம், வேறு எதையும் தாளிக்கல, பார்த்தா தெரியும். கடுகு பொரியட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கேரட் அளவு இருக்கிற மாதிரி பீட்ரூட்டு போட்டிருக்கேன். இப்போ இதிலேயே நம்ம பாவக்காயும் கேரட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ண பின் தான் காமிச்சு தரேன். பீட்ரூட்டு, கேரட்டு, பாவக்காய் வேக போட்டு குவான்டிட்டி நீங்கள் பார்த்துங்க. அக்கார்டிங் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இட்டு சேஞ்ச் பண்ணிங்க. இதில் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸுமே தனித்தனியாக வச்சா சாப்பிடாதவங்க பெரியவங்களும் பசங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம இது மூணு சேர்த்து வைக்கும்போது இதில் இருக்கிற அந்த ஸ்வீட் தன்மை வந்து நமக்கு அந்த பாவக்காடு கசப்பாக அடைக்கிடும். ஸோ இப்போ இதில் மஞ்சப்பொடி உப்பு போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இவ்வளோ இது தேங்காய் எடுத்திருக்கேன். இது ஓட்டினா எப்படி ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் இருக்குமா இருக்கும். இது சாதா ஜீரகம், நல்ல ஜீரகம், சோம்பு கிடையாது. இது பச்சை மிளகாய், அந்த காரத்தன்மைக்கு தகுந்த மாதிரியும் ஃபேமிலியில் எடுத்துக்கிற அந்த காரத்தன்மைக்கு தகு அந்த மாதிரி அளவில் நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை நான் இப்போ எல்லாமே ஒரு ஓட்டு ஓட்டு எடுக்க போகிறேன். பச்சை விழுத நம்ம இதில் போட போகிறோம், சரிங்களா. போட்ட பின்ன காமிச்சு தரேன். நம்ம கூட்டு ரெடி ஆச்சு. இன்கேஸ் இப்போ ஒயிட் பூஷணிக்காய் தண்ணி அளவு நமக்கு தப்பித்து தெரியறவங்களுக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டுக்கு எவ்வளோ தண்ணி பண்ணாங்களான்னு தெரியும். தெரியலை கொஞ்சம் ஜாஸ்தியான ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் பச்சரிசி பொடி இருந்தால் அதில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது சரியாக வந்துடும், திக்காயிடும். ஓகே, இப்போ நம்மளோட கூட்டு ரெடி. வேக வச்சு எடுத்தாச்சு நம்ம கேரட்டும் பீட்ரூட்டும் பாவக்காயும் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சாச்சு. இனி இதை பெரட்டி எடுக்க போகிறோம். பெரட்டி எடுக்கிறதுக்காக ஒரு வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இப்போ இதில் போட்டு பெரட்டி எடுக்க போகிறேன். இதில் விருப்பம் இருக்கிறவங்க சோம்பு ஆட் பண்ணலாம், கடலப்பருப்பு ஆட் பண்ணலாம், மிளகாய் ஆட் பண்ணலாம், அதெல்லாம் ஆட் பண்ணலாம். பின்ன நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க சாம்பாருக்கு தாளித்து தான் வச்சு தான் பண்ணியிருக்கோம். மிளகுட்டுக்கு நம்ம தாளித்து கூட்டுக்கும் தாளித்து பண்ணியாச்சு. அப்போ இதுக்கு மட்டும்தான் நீ தாளிப்பு போட போகிறோம். தாளிப்பு போடுறோம். இதில் நீங்கள் நான் சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள்லாம், கரம் மசாலா தூள், இதெல்லாம் அந்த வாசனை டேஸ்ட் இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் ஆட் பண்ணிங்க. நான் இதெல்லாம் இன்றைக்கி எடுக்கலை, ஆப்ஷன் தான். காரம் இப்போ வெய்ய கிளம்பியா, அதனால் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம், அது பெட்டர் டு ஹெல்த். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை பண்ணியிருக்கிறத கடுகு புரிஞ்சதும் நம்ம அதை போட்டு பெரட்டி எடுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம எண்ணெய் விட்டு பெருகுடி பறிச்சு தாளிச்சு தான் நம்ம அந்த இது போட்டோம். இன்னையே ரெண்டு கடுகு போட்டிருக்கீங்க கேட்டால் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க போகிறேன். வேக வச்சு எடுத்தாச்சு நம்ம கேரட்டும் பீட்ரூட்டும் பாவக்காயும் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சாச்சு. இனி இதை பெரட்டி எடுக்க போகிறோம். பெரட்டி எடுக்கிறதுக்காக ஒரு வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இப்போ இதில் போட்டு பெரட்டி எடுக்க போகிறேன். இதில் விருப்பம் இருக்கிறவங்க சோம்பு ஆட் பண்ணலாம், கடலப்பருப்பு ஆட் பண்ணலாம், மிளகாய் ஆட் பண்ணலாம், அதெல்லாம் ஆட் பண்ணலாம். பின்ன நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க சாம்பாருக்கு தாளித்து தான் வச்சு பண்ணியிருக்கோம். மிளகுட்டுக்கு நம்ம
தாளித்து கூட்டுக்கும் தாளித்து பண்ணியாச்சு. அப்போ இதுக்கு மட்டும்தான் நீ தாளிப்பு போட போகிறோம். தாளிப்பு போட இதில் நீங்கள் நான் சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள்லாம் கரம் மசாலா தூள் இதெல்லாம் அந்த வாசனை டேஸ்ட் இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் ஆட் பண்ணிங்க. நான் இதெல்லாம் இன்றைக்கி எடுக்கலை, ஆப்ஷன் தான். காரம் இப்போ வெய்ய கிளம்பியா, அதனால் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம், அது பெட்டர் டு ஹெல்த். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை பண்ணியிருக்கிறத கடுகு பொரிஞ்சது நம்ம அதை போட்டு பெரட்டி எடுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம எண்ணெய் விட்டு பெருகுடி பறிச்சு தாளித்து தான் நம்ம அந்த இது போட்டோம். இன்னையே ரெண்டு கடுகு போட்டிருக்கீங்க கேட்டால் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க போகிறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னா காவாக்காய், கேரட்டு, பீட்ரூட். இப்போ நமக்கு டயட்டீஷியன்ஸோ நமக்கு இதில் டாக்டர்ஸோ சொல்கிற அறிகுறி பிரகாரம் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம இதில் எடுத்துட்டாச்சு நிற்கி. பிகாஸ் இப்போ கேரட்டும் டொமேட்டோவும் எடுத்திருக்கோம் சாம்பாருக்கு, ஒயிட் புஷ்ணிக்காய் மட்டும் எடுத்திருக்கோம் கூட்டுக்கு, இதை எடுத்துருக்கோம். அதாவது பீட்ரூட், கேரட், பாவக்காய் எல்லாமே எடுத்திருக்கோம் இன்றைக்கி சப்ஜி பொரியல். அப்போ நம்ம இது எல்லாமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் உள்ள ஃபுட் சர்க்கிள் நம்ம வெஜிடபிள் சர்க்கிள் நம்ம எடுத்திருக்கோம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றும் இனி ஆட் பண்ண போகிறதில்ல. இருக்கிற ஆயில் முதல்ல விட்டதோடு சரி, அதாவது நமக்கு தானே பட்டிக்கலாம். இது ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு கொண்டு ஒரு செகண்ட் வச்சுக்கலாம், தண்ணி விடியறதுக்கு இருக்குது. அப்போது ரொம்ப சிம்பிளான ஒரு வைகாசி ஒன்றுக்கு நம்ம சமையல் பண்ணியிருக்கோம். சிம்பிளான சமையல் விதின் 1 ஹவரில் சமைச்சு முடிச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் ரைஸ் நம்ம அதை ஆல்ரெடி ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு சிம்பிளான ஒரு ரைஸ் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, சிம்பிளான ஒரு சமையல் நம்ம முடிச்சாச்சு. ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஸ்கிப்பாகி ஸ்கிப்பாகி போகிறாங்க. ஸோ ஹோல் ஹார்ட்டாக யாராவது சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலில் மேலுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஜெய் ஸ்ரீராம், சிதாராம் கிஜெய். நெக்ஸ்ட் சிம்பிளான வீடியோவில் பார்ப்போம்.